வணக்கம், ஸ்ரீ விநாயக எலக்ட்ரானிக்ஸ். இன்றைக்கி பார்க்க போகிற வீடியோ என்னென்னு பார்த்தீங்கன்னா, இது பேனாசோனிக்கு 24 inches டிஸ்பிளே வந்து ப்ரோக்கன் ஆகிடுச்சுன்ட்டு கஸ்டமர் எடுத்துகிட்டு வந்திருக்காங்க. இது வந்து வேறு பேனல், புது பேனல் போட்டிருக்கோம். இப்போது இதில் வந்து என்ன ப்ராப்ளம் பார்த்தீங்கன்னா, புது பேனல் போட்டோ வந்து பார்த்திங்கன்னா மேப்பிங் ப்ராப்ளம்ஸ் வந்து வரும். ஓகேங்களா, அது வந்து எப்படி பண்ண போகிறோம் தான் பார்க்க போகிறோம். இதில் வந்து என்ன போர்டு யூஸ் பண்ணியிருக்காங்க பார்த்தீங்கன்னா, 24 இந்த காம்போ போர்டு வந்து யூஸ் பண்ணியிருக்காங்க. மாடல் வந்து பார்த்தீங்கன்னா TP RD 8503 PB 819 மாடல் வந்து யூஸ் பண்ணியிருப்பாங்க. இது வந்து 32 காம்போ தான் இது. ஆக்சுவலி 32 வரும், இது வந்து சின்ன காம்போ. 32 போகிறது 24 செட் ஆகும். ஓகேங்களா, இப்போது இது வந்து எப்படி மேப்பிங் பண்ண போகிறது தான் பார்க்க போகிறோம். இப்போ வந்து செட் ஆன் பண்ணிக்கிறேன். பார்த்தீங்கன்னா பேனசோனிக் வந்துருச்சு. பட் ஆனால் உள்ளே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு மாதிரி மேப்பிங் ப்ராப்ளமில் இருக்கும் ஃபுல்லாக. பார்த்தீங்களா, இது ஃபுல்லாகவே ஒரு மாதிரி இருக்கும். ஸோ இதுதான் வந்து நம்ம இப்போ வந்து பண்ண போகிறோம். இது வந்து பார்த்திங்கன்னா ரெண்டு சொல்யூஷன் இருக்குது. ஒன்று மேனுவலாகவும் பண்ணலாம், இல்லைனா உள்ள சர்வீஸ் மோட்லேயும் போய் பண்ணலாம். ரெண்டு ஆப்ஷனும் இருக்குது. ஸோ ஃபஸ்ட்டு நம்ம வந்து பார்த்திங்கன்னா சர்வீஸ் மோடில் வந்து ட்ரை பண்ணலாம். இப்போ வந்து பார்த்தோன்னா ரிமோட் எடுத்துக்கோங்க. ரிமோட் எடுத்துக்கிட்டு மெனு ப்ரெஸ் பண்ணிக்கணும். மெனு பண்ணிவிட்டு 1147 போட்டோன்னா சர்வீஸ் மோட் வந்து ஓப்பன் ஆகிடும். ஓகேங்களா, இந்த சர்வீஸ் மோடில் ஓப்பன் ஆகிடும். இதில் வந்து பார்த்தீங்கன்னா எதுக்கு வரீங்கன்னு பார்த்தீங்கன்னா பேனல் செட்டிங்ஸ்ன்னு இருக்க பாருங்கள். அப்படியே டவுன் பண்ணிகிட்டே வந்தீங்கன்னா ஃபுல் ஆரம்பம் டவுன் பண்ணிட்டு பேனல் செட்டிங் வந்துடும். ஓகேங்களா, பேனல் செட்டிங்ஸில் அதில் வந்துட்டு பேனல் எல்பிடிஎஸ் மேப்புன்னு இருக்கோம் பாருங்க. எல்விடிஎஸ் மேப்புன்னு இருக்கா, அதில் வந்து பார்த்தீங்கன்னா இந்த சைடு ஆரம் மார்க் ப்ரெஸ் பண்ணிங்கன்னா ஒரு ஆப்ஷன் மாறும். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இது வந்து கரெக்டாக இருந்துச்சு. இப்போ படமும் தெளிவாக இருக்குது, தெரியுதுங்களா, இதுதான் விஷயம். இப்போ நான் திரும்ப அதே மாத்திரேன். இப்போ பாருங்கள் கலர்ஸ் வந்து டிஃப்ரெண்ட்டாக மாதிரி இருக்கா. இப்போ நான் அதிலே வந்து இந்த இது வச்சுட்டேன். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா கரெக்டாகிடுச்சு, கலரோட இதுவும் வந்துடுச்சு. திரும்பவும் அதை க்ளோஸ் பண்ணனா மெனு வளர்த்தினாலே எல்லாம் க்ளோஸ் ஆகிடும். ஓகேங்களா, இப்போது பக்காவாக இருக்குது. இதுதான் இதோட சொல்யூஷன். இது கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள். அப்படியும் இது வரலைன்னா மேனுவலாக தான் பண்ணணும். இது வந்து பார்த்திங்கன்னா இதோட டேட்டா ஷீட் எடுத்துக்கிட்டு அதில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு 3.3 volt வந்து 9th பின்னும் அந்த பின்னில் வந்து மிஸ்ஸேஜ் ஆகும். ஸோ அதிலேருந்து இதுக்கு வந்து இது பண்ணிங்கன்னா 3.3 volt கொடுத்தீங்கன்னா இது நார்மலாக இந்தமாதிரி வந்துடும். இதுதான் மேப்பிங் பண்ணுற ரெண்டே சொல்யூஷன்.